ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி திடீர்னு ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ஒரு லாஸ்ட் வீக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு வாரமாகவே நம்ம சப்ஸ்கிரைபருங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பிரதர் இந்த மாதிரி என்ன மாதிரி கலரில் நம்ம டோர்னமெண்ட்டுக்கு விட்டால் நல்லாயிருக்கும், ட்ரைனிங் எந்த மாதிரி கலரில் எடுத்துக்கலாம், ஏன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் விட முடியாது, ரொம்ப பிரச்சனையாக இருந்தது, பைரிங் அடிக்குது, இந்த மாதிரி அடிக்குதுங்க. ஸோ நம்ம அதுக்காக என்ன டிப்ஸ் இருக்கா, இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ப்ராப்பராக ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டோர்னமெண்ட் லெவல் விட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு கண்டென்டாடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு கண்டென்ட் தான். எதுக்குன்னா வர யங்ஸ்டர்களுக்கு தெரியாது என்ன மாதிரி புறா விடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நான் என்னோடய பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கேன், ஏன்னா கலர் புறாவும் விடும்போது அதில் என்ன மைனஸ் ஆகுது, அந்த கலர் நார்மல் கலர் ஷேடில் விடும்போது அது என்ன மைனஸ் ஆகுது, என்ன ப்ளஸ் ஆகுது, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் இப்போ நான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் புதுசாக இருக்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் யாராவது பார்த்துருக்குன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாதா பிரசாந்த், வெல்கம் டு பெட்ஸ் வேர்ல்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கலர் புறாவை அதிகமாக ட்ரைனிங்க்கு எடுத்துக்கலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக எந்த புறா விடக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கலர் புறாங்க வந்து ரொம்ப விட மாட்டாங்க. கலர்னால் எந்த மாதிரினா இந்த தாராங்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரால் ஷேட், தாம்பரால் சொல்லுவோம் நம்ம பெங்களூரில், லைட் ஷேட் தாம்பரலுங்கோ, டார்க்காக வரும் இல்லைங்களா, அந்த ஷேடு நம்ம விட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனிங்கோ. ஸோ இந்த மாதிரி புறா அவங்க விடும்போது என்ன ப்ராப்ளம்ஸ், அதில் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. பறக்கிறது ஒரு தாண்டி கண்டிப்பாக புறா வந்து அந்த இந்த மூணு புறாலையும் கண்டிப்பாக புறா பறக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன் புறா பறக்கும். பட் அதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி கலர் புறாங்க ஈஸியாக இந்த சிக்கராங்க பயிரிங்க பார்த்துச்சுன்னா லாக் பண்ணி விட்ரும், சரிங்களா? லாக் பண்ணிக்கும், ஏன்னா அதெல்லாம் க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது வந்து கர்ணபுறா தான், இது வீட்டு மலை பறக்கிற புறா தான், இது ஈஸியாக கேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு, சரிங்களா? அந்த மாதிரி புறாங்களா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும், சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க, சரிங்களா? இப்போது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு மைனஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலர் நம்ம சீனிங்கெல்லாம் விடும்போது தாராங்க விசிறடிக்கும் போது இந்த மோடத்தில் போயிடுச்சு அப்படின்னா, மேலே பறக்க போயிடுச்சுன்னா கலர் நம்மளுக்கு தெரியாது. அதனாலவே நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து விடுறோம், கலர் பண்ணி விடுறோம், இந்த மாதிரிலாம் யூஸ்வலாக நம்ம விடுறோம். ஸோ இந்த மாதிரி விடும்போதும் பைரிங்களுக்கு சிக்கிறாங்களுக்கு ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பெங்களூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுக்கக்கூடிய புறா என்னென்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சப்ஜா ரேக்தாரு, சப்ஜா வழியில் வந்த புறா எல்லாமே எடுப்பாங்க, மக்ஷி எடுப்பாங்க, தாம்பரால், பிளி தாம்பரால்னு சொல்லுவாங்க, வெள்ளை தாம்பரால், தாம்பரால வந்து பார்த்தீங்கன்னா நகினா தாம்பரலாம் விடுறாங்க, பிளி தாம்பரலாம் விடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செட்டப் பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு திமாக் ஐடியா இருக்கும், எந்த மாதிரி டைமில் விட்டா பைரிங் வராது சொல்லிட்டு அதை மாதிரி நிறைய விஷயத்த விடுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி டைம்னு சொல்லும் போது தான் இங்கே ஒரு கேள்வி வருது, என்னன்னா எந்த மாதிரி டைம் நான் அதிகமாக விட சொல்லியிருப்பேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய டைமில் இந்த ஒரு மணி, இந்த 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கராங்க பைரிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புறாவை பிடிச்சி அதை டிஃபனை முடிச்சுட்டு இருக்கும், சரி? நீங்கள் நம்ம காலையில் விசிறடிக்கும் போது டக்குன்னு வந்துருந்துச்சு வீட்டு மேலே போட்டுன்னு போயிடும் குறாங்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள். டியூட்டி ஷெட்யூல் வீடியோ வேணும்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்காக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? இப்போ மெயின் டாப்பிக்கில் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி புறாங்க நம்ம விடும்போது அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜா ரேக்தார் புறாங்க, சப்ஜா வழி புறாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஜெங்கிலிங் கூட சேர்ந்த புறாங்க மாதிரி தான் இருக்கும், ஜெங்கிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதோட கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் புறா சிக்கராக பார்த்தாலுமே கண்டிப்பாக சப்ஜாவை கூட பிடிக்கும், பட் என்னன்னா அது வந்து ஜெங்கிலி அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது, சரிங்களா? சிக்கரா வந்து ஜெங்கிலி அவ்வளோ ஈஸியாக பிடிக்குமா, அது என்ன தான் ட்ரை பண்ணலாம், அவ்வளோ கஷ்டம் இல்லை, கூண்டுக்குள்ளே போய் தான் பிடிக்கும் தவிர பறக்கும் போது வாய்ப்பே இல்லை. அதனாலவே அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணாதுங்க. என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன், இது எப்படி உண்மை எவ்வளோ வரைக்கும் போய் எனக்கு தெரியல, அப்படி உண்மைனா மறக்காமல் எனக்கு கமலை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த கலர் புறாங்க தவிர இந்த சப்ஜா வழி, அதுக்கப்புறம் மக்ஷி, தாம்பரலுங்கோ, தாம்பரலுங்கோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். ஓட்டிக்கும் போது என்னென்னா கலர் ஷேடு நம்ம வீட்டு மேலே க்ளீனாக பிடிக்கும், சரிங்களா? புறா வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சிக்கரா பைரி தொல்லை நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது, சரிங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் சைடில் எனக்கு தெரிஞ்சு டோர்னமெண்ட் லெவலில் நம்ம ட்ரெயின் பண்ணும் போது எந்த புறாவும் மிஸ் ஆகாது, சரிங்களா? சிக்கரா கிட்டேருந்து நம்ம தப்பிக்க வச்சுக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்த வெள்ள புறங்கள்லாம் நம்ம விடும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் தாங்காதுங்க புறா. எனக்கு தெரிஞ்சு அடிக்கிற வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து புறா இறங்கிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. இதே நீங்கள் கருப்பு புறாங்க சப்ஜா புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வெயிலுக்கே பறக்கும் சரிங்களா. ஸோ ஏன்னா நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் லெவல் விட்டவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் புறாவில் வந்து அடித்தவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி சப்ஜா மக்ஷி தாம்பரல் இந்த மாதிரில தான் ரெக்கார்டு பண்ணியிருப்பாங்க. அது என்ன மாதிரி வெயில்னா இருக்கட்டும் என்ன மாதிரி காற்றுனா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான புறம். அது எப்படி ப்ரோ அது மட்டும் வருதுன்னா வெள்ள புறாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இப்போ ஒரு கண்ணாடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதோட வெப்பம் எவ்வளோ தரமாக இருக்கும் அவ்வளோ வெப்பத்தை அது இழுக்கிற வரைக்கும் சயின்ஸ்லேயே அது இருக்குது. ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஒயிட் கலர் நம்ம ஒரு கலர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வெப்பம் அதிகமாக உடம்புக்கு இழுத்துக்கும். அதனாலவே புறாங்க வந்து வெப்பத்தை தாங்க முடியாமல் சீக்கிரம் வந்து ஃபினிஷ் பண்ணும். இதே ஒரு கருப்பு புறாவாகட்டும் ஒரு சப்ஜெக்ட் நார்மல் கலர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி அது இருக்குது. சயின்ஸ்லேயே இது ப்ரூவாக இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், படிச்சிருப்பீங்க எல்லாருமே சரிங்களா. அதே கான்செப்டில் தான் நம்ம புறாலையும் கொண்டுக்கலாம். கலரை பார்த்து தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்லலாம் ப்ரோ என்ன வெள்ளை புறாலாம் பறக்காதுங்களா, ஏன் கருப்பு புறா தான் பறக்குமானா, அதெல்லாம் இல்லைங்க. நான் அப்படி சொல்ல வரல, கருப்பு புறாவும் பறக்கும் வெள்ளை புறாவும் பறக்கும். பட் எது அதில் ப்ளஸ்ஸாக அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேன். அதில் என்ன மைனஸ், இதில் என்ன ப்ளஸ், சரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு அதில் தான் இது இல்லை, குவாலிட்டியில் இருந்தால் எல்லா புறாவும் பிறக்கும். பட் என்ன தான் குவாலிட்டி இருந்தாலும் ஒரு படி ஒரு அட்வான்டேஜ்னு இருக்கு இல்லைங்களா, ஒரு மைனஸ்னு ஒன்று இருக்கும், அந்த மைனஸை தான் இப்போ சொல்ல வரேன் சரிங்களா. ஸோ இது உண்மைனா மறக்காம எனக்கு கமெண்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு சுருக்கமாக சொல்கிறது நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் சரிங்களா. அதிகமாக பார்த்தீங்கன்னா கலர் புறா விடுறத விட நார்மல் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, சப்ஜா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்பராளுங்க சரிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்ஷிங்க சப்ஜர் எக்தாருங்க தூமாங்க இந்த மாதிரி கலரை விட்டுக்க பாருங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் தொலைச்சிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் சரிங்களா. ஈஸியாக நாங்கள் உங்கள் கண் முன்னாடியே வந்து புறா பறந்துட்டுருக்கோம், அதே மாதிரி ஈஸியாக நீங்கள் இறக்கிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் வெள்ளை சைடில் இவ்வளோ மைனஸ் இருக்குது, கருப்பு சைடில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது சரிங்களா. இதுதான் உங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன், பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் டே, பை பை.